Hi friends, welcome my channel SMC Life. Nik na meda pati paaka porona public provident fund pati na PPF pati viriva indha video la solirka. Ungalku indha video pidichirna marakama unga friends ku share pannunga. First time enoda video paakringna subscribe pannite pakkathula ka bell icon ah click pannidunga. Appo dhaan nam podra videos ungalku notification ah varum. Seri vaanga ipa video la poi paakalam. This scheme yaarla open pannalana all Indian citizens vandu idha open pannalam. இது பேங்க் இல்ல போஸ்ட் ஆபீஸ் ரெண்டுத்துல எதுல வேணா நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கணும், சேவிங் அக்கவுண்ட். அதை வச்சு நம்ம பிபிஎஃப் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் கட்டணும், மேக்சிமம் நம்ம 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். இது முழுக்க முழுக்க டாக்ஸ் ஃப்ரீங்க. இது வந்து கட்டுற அமௌண்ட்க்கும் டாக்ஸ் கிடையாது, வர இன்ட்ரெஸ்ட்க்கும் டாக்ஸ் கிடையாது. நம்ம இதோட மெச்சூரிட்டி முடிஞ்சு வித்ட்ரா பண்ற அப்பவும் இதுக்கு டாக்ஸ் கிடையாது. நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம்னா இதுக்கு வந்து 18C இருக்கு, அதாவது நம்ம வந்து டாக்ஸ் கட்டுறதுல இதை காட்டிக்கலாம். சோ இதுக்கு வந்து மொத்தமாவே இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இதோட மெச்சூரிட்டி இயர்ஸ்னு பார்த்தோம்னா 15 இயர்ஸ். கரண்ட்லி இதோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7.1. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இயர்லி ஒன்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் பிபிஎஃப்ல கட்டுறோமோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு 1 to 5th, அதாவது இந்த மாசம் கட்டுறோம்னா கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாசத்துல 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள நம்ம கட்டுறனா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம கட்டுற அமௌண்ட்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்ப 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள 10,000 ரூபாய் கட்டுறோம், அதே மாசம் அது 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 5,000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அந்த மாசத்துல நம்ம 1ல இருந்து 5க்குள்ள கட்டின அந்த 10,000த்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 5,000 அடுத்த மாசத்தோட அமௌண்ட் கூட தான் ஜாயிண்ட் ஆகும், அப்பதான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுல எப்பவுமே எல்லா மாசமும் ஒரே மாதிரியான அமௌண்ட் கட்டணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை நம்ம முன்ன சொன்ன மாதிரி 500, குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய், மேக்சிமம் 1.5 லட்சம். இதுக்குள்ள நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமௌண்ட் நம்ம பே பண்ணலாம். அதே மாதிரி மாசம் மாசம் கட்டணும்னு அவசியம் கிடையாது, ஒரு வருஷத்துல ஒரே முறை கட்டினா கூட போதும் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதை ஒவ்வொரு இயரோட ஃபினான்ஷியல் இயர் அப்போ, அதாவது ஏப்ரல் மாசம் தான் வந்து கணக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 1 to 5க்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம பே பண்ணிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு ஹையா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது 15 வருஷம் ஸ்கீம், 15 வருஷம் முடிஞ்சுதான் மெச்சூர் ஆகும். நம்மளோட விருப்பம் தான் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றதும். எக்ஸ்டெண்ட் பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம். இப்ப 15 வருஷம் முடிஞ்சு நான் அமௌண்ட் எடுக்க விரும்பல, இன்னும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுலயும் 2 ஆப்ஷன் தருவாங்க, வித் டெபாசிட் வித்தவுட் டெபாசிட். வித் டெபாசிட்னா இப்ப நம்ம எப்படி 15 வருஷத்துக்கு நம்ம பே பண்ணிட்டு வந்தோமோ மாசம் மாசமோ இல்ல வருஷ வருஷமோ கட்டணுமோ மணி, அந்த மாதிரி மணி கட்டலாம். இல்ல நம்ம பணம் கட்டாம இது வரைக்கும் கட்டின அமௌண்ட்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டும் அவங்க வந்து பாத்துப்பாங்க அந்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா. அப்புறம் 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்ல திருப்பியும் 5 இயர்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் நமக்கு நடுவுல மணி தேவைப்படுதுன்னா இதுல எடுக்கணும்னாவே 5 வருஷம் ஆகணும், அதாவது கம்ப்ளீட்டா அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா தொடர்ச்சியா கட்டிருக்கணும். அப்பதான் 5வது வருஷத்துல நம்ம அந்த 4 வருஷம் எவ்வளவு அமௌண்ட் கட்டிருக்கோமோ அதுல இருந்து வேணா 50% நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அந்த மாதிரி இதுல லோன் ஆப்ஷன் இருக்கு, நம்ம வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் லோன் போடலாம். லோன் வந்து 3 இயர்ஸ்ல நம்ம பே பண்ணணும். அந்த 3 to அவங்க எவ்வளவு அமௌண்ட் நம்ம எடுக்கிறோமோ, அதாவது பாதி அமௌண்ட் கையில தர மாதிரி நம்ம லோன் வேணாலும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம 1 வருஷத்துல கட்டினாலும் ஓகே, இல்ல 3 வருஷம்னாலும் ஓகே. ஆனா 3 வருஷத்துக்கு மேல கட்ட முடியாது, 1 to 3 இயர்ஸ் டைம் தருவாங்க. இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா மெயினா நமக்கு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆதார் கார்டு, பான் கார்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இப்போ ஒரு பான் கார்டு ஒருத்தவங்க ஒரு அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதே வேற எதனா இன்னொரு அக்கௌண்ட் போடணும் பிபிஎஃப்ல அப்படின்னா பேங்க்ல ஒண்ணு போஸ்ட் ஆபீஸ்ல ஒண்ணு அந்த மாதிரி ஓபன் பண்ண முடியாது. எங்க ஓபன் பண்ணாலும் ஒரே அக்கௌண்ட் தான் ஒரு பான் கார்டுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஃப் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன்.
என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.